Hi, welcome to Shine AIS Academy. I am Vignesh, Aptitude and Reasoning Trainer. Okay, in this video, we will talk about the PC Constable exam notification. Okay, so in the exam, we will talk about the details. That's why we will explain the full details in the exam. In the exam, psychology is one part. Okay, so there is one part. So, we will prepare the topics. So, we will analyze the full. Okay, so if you look at the syllabus, you will see how you will be. Full away is the mail automata. Okay, so we will topics. So, we will see how many topics are already catered. For the last 3 years, over a topic, we will see how many marks are catered. So, full and full, we will see how many PC Constable exam. இந்த உளவியல்ங்கற அதாவது என்னன்னா இந்த ரிட்டன் எக்ஸாமோட உளவியல்ங்கற பார்ட்ல வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அது எவ்வளவு மார்க்ஸ் வந்து ஆல்ரெடி நடந்த प्रीवियस எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நாம அனலைஸ் பண்ண போறோம் சரி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்னன்னா डायरेक्टली நம்ம உளவியல்ல என்னென்ன டாபிக் இருக்குன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நாம என்னன்னா இந்த எக்ஸாமோட பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தறலாம் சோ இந்த பிசி கான்செப்ட் எக்ஸாம்ல நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இதுக்கு நீங்க என்ன இல்ல வந்து அப்ளை பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா 7/7/2022 லாஸ்ட் 1 வீக் டைம் இருக்கும்போது வந்து அப்ளை பண்ணாதீங்க சோ சர்வர் ரொம்ப பிஸியா இருக்கறனால சோ முன்னாடியே வந்து ஒரு ஒரு 1 வீக் பிஃபோரே நீங்க என்ன பண்ணிருக்கீங்கனா அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா சரி இதோட எக்ஸாமோட process எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம பார்க்கலாம் ஓகேங்களா அதாவது இதோட தேர்வு முறைகள் எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க என்னன்னா ரிட்டன் டெஸ்ட் தான் எழுதற மாதிரி இருக்கும் சோ அதாவது எழுத்து தேர்வு இருக்கும் இந்த எழுத்து தேர்வுல இந்த ஏல என்ன பண்ணிருக்காங்கன்னா நீவா ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க என்னன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு ஓகேங்களா ஆல்ரெடி எஸ்ஏ எக்ஸாம் முடிஞ்சது அதுல கூட வந்து கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அதாவது என்ன அந்த எஸ்ஏ எக்ஸாம்ஸ்ல இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து தனியா வந்து இருக்கு ஏனா கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு ரீஜியனா இருந்தா கண்டிப்பா நம்ம தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அந்த knowledge செக் பண்றதுக்காக தான் இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வுங்கறத ஒரு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு எக்ஸாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க இது எவ்வளவு மார்க்ஸ் நடக்குது அப்படினு பார்த்தீங்கன்னா 80 மதிப்பெண்ணுக்கு வந்து நடக்குது சோ டோட்டலா இது வந்து 80 மார்க்ஸ் இருக்கும் அதே மாதிரி அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க என்னடா இது தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டாங்க இது வந்து நீங்க அதாவது என்னன்னா தகுதி ஆகிறதுக்கு பர்టిక్యులர் மார்க்ஸ் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க அந்த மார்க்ஸ் நீங்க செக்யூர் பண்ணினா போதும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 80 க்கு எவ்வளவு மார்க்ஸ் வந்து சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 32 மார்க்ஸ் வாங்கினா நீங்க பாஸ் ஓகேங்களா அதாவது தகுதி ஆயிட்டீங்க ஓகேங்களா உங்களுக்கு தமிழ் வந்து நல்லா தெரியும் அப்படிங்கறத இந்த இடத்துல அவங்க அனலைஸ் பண்றாங்க ஓகேங்களா அப்ப 80க்கு 32 மார்க் நீங்க வாங்குனீங்க போதும் அதாவது परसेंटेजல சொன்னா என்ன परसेंटेजனா 40% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்க வாங்குனீங்க போதும் 80க்கு 32 மார்க் வாங்குனீங்க நீங்க பாஸ் ஓகேங்களா மத்தபடி நீங்க 80க்கு 80 வாங்குனால அந்த மார்க் ஃபைனல்ல உங்களுக்கு வந்து என்னன்னா மெரிட் லிஸ்ட்க்கு எதுமே வந்து யூஸ்புல்லா இருக்க போறது இல்ல இது வந்து ஒரு தகுதி தேர்வு மட்டும்தான் இது எத்தனை மார்க் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 80 மதிப்பெண்ணுக்கு நடக்குது சோ 80ல நீங்க 32 மார்க் வாங்குனீங்க போதும் இதோட டைம் டியூரேஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 1 hour 20 minutes ஓகேங்களா 1 மணி நேரம் 20 நிமிடங்கள் வந்து நடக்குது ஓகேங்களா சோ இதான் இதோட டைம் டியூரேஷன் அதனால இங்க நான் எந்த மார்க்ஸ்மே டினோட் பண்ணல ஓகேங்களா இது வந்து ஃபைனலா நம்ம எடுத்துக்கற மாட்டோம் ஆனா அந்த 80க்கு நீங்க 32 வாங்குறனா அப்பவே உங்களோட பேப்பர் நெக்ஸ்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு இவாலுவேட் பண்ணவே மாட்டாங்க நீங்க அந்த இடத்துல என்ன ஆயிருங்க ரிஜெக்ட் ஆயிருவீங்க ஓகேங்களா சோ 80க்கு 32 மதிப்பெண் வாங்க முடியுமா எல்லாரும் நம்ம தமிழ் மீடியம் தான் ஸ்கூல்ல இருந்தே படிச்சிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் என்ன இது தமிழ் ஒரு சப்ஜெக்டா நம்ம கண்டிப்பா வந்து லேர்ன் பண்ணிருப்போம் அதனால 80க்கு நீங்க ஏன்னா இந்த நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது அதனால என்ன பண்றீங்கன்னா 80 क्वेश्चनமே அட்டெம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால என்னன்னா 32 மார்க்ஸ்ங்கிறது ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ அதர் ஸ்டேட் காரங்கள வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? சோ அத வந்து அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி processலாம் கொண்டு வராங்க. ஆனா தமிழ்நாடு ரீஜியன்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் கண்டிப்பா 80க்கு 32 மார்க் வாங்குறது ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பா நம்மளால வாங்க முடியும். இதுக்கு வந்து உங்களுக்கு சிலபஸ்லயே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க டீடைல்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கறத மெயினா என்னன்னா இலக்கணத்துல இருந்து தான் அதிக கொஷின்ஸ் வரும் சோ அதே மாதிரி இலக்கியம் இந்த மாதிரி செய்யும் இதெல்லாமே நீங்க நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணிடலாம் 80க்கு 32 மார்க்ஸ்ங்கிறது ஈஸியா நீங்க வந்து வாங்கிடலாம் ஓகேங்களா சோ அடுத்தது நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன்மை எழுத்து தேர்வு
ஓகேவா சோ இது வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு முடிஞ்ச உடனே உங்களுக்கு முதன்மை எழுதி தேர்வு ஆல்ரெடி எஸ்ஏ எக்ஸாம்ஸ்ல இதே மாதிரி தான் நடந்தது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்னன்னா முதன்மை தேர்வு நடந்தது சோ அதுக்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு மதியம் நடந்தது ஓகேங்களா இதுல வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் மொழி தகுதி தேர்வு அடுத்து முதன்மை எழுதி தேர்வு இருக்கு இது எந்த ஆர்டர்ல கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் அதான் அந்த டேட் சொன்னதுக்கு அப்புறமா நமக்கு வந்து தெரியும் ஓகேங்களா சரி இந்த முதன்மை எழுதி தேர்வுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று பொது அறிவு இருக்கு இன்னொன்று வந்து உளவியல் இருக்குது இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த உளவியல் பற்றி தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த பொது அறிவில் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க எத்தனை மதிப்பெண்களுக்கு இருக்குன்னா 45 மதிப்பெண்கள் வந்து கேட்குறாங்க இந்த உளவியல் வந்து எவ்வளோ மார்க்ஸ் கேட்குறாங்கன்னா 25 மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க ஓகேங்களா இதே லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா டோட்டலாக 80 மார்க்ஸ் இருந்தது ஆனால் இந்த இயர் எவ்வளோனா டோட்டல் 70 மார்க்ஸாக கொண்டு வந்துட்டாங்க 10 மார்க்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க எப்படி கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவில் 50 கேள்வி கேட்பாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க 5 கேள்வி குறைச்சி 45 கேள்வியாக மாற்றிட்டாங்க அதே மாதிரி உளவியலில் 30 கேள்விகள் கேட்பாங்க அதில் 5 கொஷின்ஸ் கம்மி பண்ணி 25 கொஷின்ஸாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொது அறிவு அண்ட் உளவியல் ரெண்டுலேயுமே 5 கொஷினை டிக்ரீஸ் பண்ணி 70 கொஷின்ஸாக உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இதோட டைமிங் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 20 minutes ஓகேங்களா 1 hour 20 minutes ஆல்ரெடி 80 கொஷின்ஸ் இருக்கும்போது 1 hour 20 minutes தான் வந்து உங்களுக்கு வந்து டைம் லிமிட் வச்சுருக்காங்க இப்போ 10 கொஷின் டிக்ரீஸ் பண்ணியும் அதே டைம் லிமிட் தான் வச்சுருக்காங்க அது நமக்கு வந்து அட்வான்டேஜ் தான் ஓகேங்களா ஸோ அப்போ ஒரு மணி நேரம் 20 நிமிடம் அதாவது மொத்தமாக 80 நிமிடங்கள் வந்து கொடுக்குறாங்க முன்னாடி எப்படி இருந்துச்சு லாஸ்ட் இயர் 80 கொஸ்டினுக்கு 80 நிமிடங்கள் அப்போ ஒரு கொஷினுக்கு 1 minute அப்படிங்கிற மாதிரி டைம் இருந்தது இப்போ 70 கொஸ்டினுக்கு வந்து எவ்வளோ நிமிடங்கள் கொடுக்குறாங்க 80 நிமிடங்கள் கொடுக்குறாங்க ஓகேங்களா அதில் இந்த மாதிரி 2 part நீங்கள் எழுதணும் ஓகேங்களா இது மினிமம் மார்க்ஸ் எவ்வளோ நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 marks வாங்கினீங்கன்னா தான் இதில் நீங்கள் பாஸ் அப்படின்னு அர்த்தம் அதுக்காக இந்த 25 marks வாங்கினா கண்டிப்பாக நான் செலக்ட் ஆயிடுவேன்னு சொல்ல முடியாது தெளிவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருப்பாங்க மினிமம் பாஸ் மார்க் 25 marks வாங்கணும் தென் நீங்கள் என்ன கட் ஆஃப் டிசைட் பண்ணுறோமோ அந்த கட் ஆஃப் அதிகபட்சமாக அந்த என்னது அந்த கட் ஆஃப் மார்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ரீச் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக 70 எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56+ ஓகேவா மேக்ஸிமம் 63+ நீங்கள் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களால் கன்ஃபார்ம் என்னது ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த மார்க்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வர்றதுக்கு அந்த மார்க்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மினிமம் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும் ஸோ சீரியஸாக இப்போ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக எல்லாமே உங்களால் கவர் பண்ணி 60+ வந்து ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்ததான் நம்ம வந்து இப்போ வந்து ரீகால் பண்ண போகிறோம் மறுபடியும் இதில் புதுசாக எதுவுமே படிக்க போகிறதில்ல இதில் உளவியல்ங்கிற ஒரு பார்ட் மட்டும்தான் இந்த ஸ்கூல் லெவலில் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் இல்லாமல் இருந்து வெளியிலேருந்து கேட்குறது மற்ற இந்த பொது அறிவு ஸோ மேக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்னென்னா 6 to 10 புக்ஸ்லேருந்து தான் கேட்க போகிறாங்க அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஆனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் 60+ மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் உளவியல்ங்கிறதுலாம் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஓகேங்களா அந்த டாப்பிக்கோட கான்செப்ட் பேசிக்ஸை நீங்கள் ஸ்ட்ராங்காக புரிஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த 25 மார்க்ஸ் ஈஸியாக உங்களால் கெட் பண்ண முடியும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா சரி அப்போ 70 தேர்வு முடிஞ்சது 70 மதிப்பெண்களுக்கு முடிஞ்சது 70 மதிப்பெண்களுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க ஓகேங்களா அந்த கட் ஆஃபை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு என்ன செகண்ட் ரவுண்ட் வந்து உடல் திறன் போட்டிகள் நடக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் நடக்கும் என்னென்னா மெஷர்மெண்ட் அதாவது ஹைட்டு வெயிட்டு ஸோ உங்களோட ஜஸ்ட் இதெல்லாம் வந்து மெஷர் பண்ணுவாங்க அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வாட் ஒன்று கூட உங்களுக்கு என்ன பாயிண்ட் கூட என்ன இருக்காது டிக்ரீஸ் ஆகக்கூடாது அவங்க ஸோ அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது கூட கொஞ்சம் கூட கம்மியாக இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுனாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுவீங்க எலிமினேட் ஆகிடுவீங்க அந்த ரவுண்ட்லேயும் நீங்கள் என்னது என்னதான் ரிட்டர்ன் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அங்கேயும் நீங்கள் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் அது எல்லாமே நீங்கள் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நீங்கள் ரிட்டர்ன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டீங்க அடுத்து செகண்ட் உங்களுக்கு என்ன எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உடல் திறன் போட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம் இது எவ்வளோ மார்க்ஸ் மேக்ஸிமம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 24 marks கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா இதில் நீளம் தாண்டுதல் கயிறு ஏறுதல் இந்த மாதிரி நிறைய போட்டிகள் வைப்பாங்க அதில் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பர்டிகுலர் மார்க் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க அது எப்படி உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்கன்னா ஸ்டார் பேசிஸில் கொடுப்பாங்க நீங்கள் எத்தனை ஸ்டார் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்க்ஸ் வந்து ஃபைனலாக வந்து அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க ஸோ இதிலையும் நீங்கள் வந்து முடிச்சிட்டீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அகைன் வந்து உங்களுக்கு வந்து
இந்த தேர்ட் ஒன் வந்து எக்ஸாம்ஸ் கிடையாது, தேர்ட் வந்து உங்களுக்கான ஸ்பெஷல் மார்க்ஸ். ஸோ அந்த ஸ்பெஷல் மார்க்ஸ் எப்படிலாம் கொடுக்குறாங்கன்னா, என்சிசிக்கு 2 மார்க்ஸ், என்எஸ்எஸ்க்கு 2 மார்க்ஸ், ஸ்போர்ட்ஸ்க்கு 2 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 6 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இதில் நான் எதுலேயுமே வரலைன்னா உங்களுக்கு அந்த 6 மார்க் கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 94க்கு எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட கட் ஆஃப், அதாவது ஃபைனல் கட் ஆஃப் வந்து டிசைட் ஆகும். இல்லை இதில் வந்து நான் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நான் வந்து வின் பண்ணியிருக்கேன், இல்லை நான் வந்து ஸ்டேட் லெவலில் போயிருக்கேன், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி இல்லை என்னென்னலாம் நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்களோ உங்களோட இதில் வருதோ அதுக்கெல்லாம் 2 மார்க்ஸ் கிடைக்கும். டோட்டலாக 6 மார்க் இருக்கும். இல்லை நான் எதுலேயுமே வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 6 மார்க் வந்து உங்களுக்கு கிடையாது. டோட்டல் இந்த 94க்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ 94க்கு டோட்டல் அந்த கட் ஆஃப் மார்க் அளவுக்கு நீங்கள் ரீச் பண்ணணும். அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா இதில் இருக்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்ஸ் வந்து அவங்க கிடைக்காது. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 50% இருக்காங்க, 50% வந்து இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க, அவங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருக்கும், அவங்களாம் வந்து அதை கிளைம் பண்ணிக்குவாங்க. அப்போ கிளைம் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் 94 தான் உங்களோட டோட்டல் மார்க் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி 6 மார்க் என்ன ஆயிடுச்சு, லெஸ் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க்ஸ் உங்களால் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை ஸ்கோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃபைனல் கட் ஆஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் இது கண்டெக்ட் பண்ணுறாங்க, டோட்டலாக 100 மார்க்ஸ். ஃபைனலாக இந்த 100க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? சரி, இப்போ ரிட்டன் டெஸ்ட்லேருந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ரேஷியோ நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து குவாலிஃபை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1:5, ஓகேங்களா? இப்போ ஒரு போஸ்ட் இருக்குன்னா அதில் வந்து 5 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு 300 போஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ இன்டூ 5னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து கூப்பிட்ருப்பாங்க, 1500 கேண்டிடேட்ஸை வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிட்ருப்பாங்க. அப்போ என்ன ரிசியர் உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கூப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா 1:5, ஒரு போஸ்ட்டுக்கு 5 மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸில் என்ன பண்ண முடியும்னா ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இந்த உளவியல்ங்கிறதுல என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணும், நீங்கள் சிலபஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. சிலபஸில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பொதுவாக தான் கொடுத்துருப்பாங்க, பொது அறிவுன்னு சொல்லிட்டு பொது அறிவுன்னு என்ன கொடுத்துருப்பாங்க, இயற்பியல் வேதியியல் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. வெறும் அந்த சப்ஜெக்டோட நேம் மட்டும்தான் இருக்கும், உள்ள என்னென்ன டாப்பிக்ங்கிறத உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த உலகியில் எத்தனை டாபிக் இருக்குது, அதில் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது எந்த ஆர்டரில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், லாஸ்ட் 2-3 இயர்ஸில் எந்தெந்த டாப்பிக்கில் வந்து எவ்வளோ மார்க்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம அனலைஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த உலகியலில் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்ததான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த உலகியலில் என்னென்ன டாபிக் இருக்குது, அது லாஸ்ட் 2-3 இயர்ஸில் எவ்வளோ மார்க்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத டாபிக் வைஸ் வந்து நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ உளவியலில் வந்து மொத்தம் எத்தனை டாபிக் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஒரு 20 டாபிக்ஸ் சொல்லலாம், ஓகேங்களா? மினிமம் ஒரு 20 டாபிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 20 டாபிக் வந்து நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி அந்த மேக்ஸுங்கிறது வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. அந்த மேக்ஸில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து என்னது கவர் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ உளவியலில் ஒரு 20 டாபிக் படிக்கணும், அதே மாதிரி மேக்ஸில் ஒரு 12-13 டாபிக் படிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 30-40 டாபிக் பக்கம் வந்துருங்க சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அப்படிலாம் கிடையாது. இந்த 20 டாப்பிக்ங்கிறது என்னென்னா சின்ன சின்ன டாபிக் தான், ஓகேங்களா? அதாவது சின்ன சின்ன கான்செப்ட் தான். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு 6 டாபிக் பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரே ஒரு டாப்பிக்காகவே சொல்லிடலாம், ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே ஒரே பேசிஸ் ஒரே கான்செப்டில் தான் இருக்க போகுது, ஓகேங்களா? இருந்தாலும் அது கான்செப்ட் வந்து சின்ன சின்னதாக வேரி ஆகுறதுனால தான் உங்களுக்கு என்னென்னா அந்த 6 டாப்பிக்காக பிரித்து கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ எல்லாமே என்னென்னா சின்ன சின்ன டாப்பிக்காக தான் இருக்கும். அதாவது நீங்கள் இதை வந்து கொஞ்சம் அப்படியே நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 7-8 டாபிக் அப்படின்னு வந்து சொல்லிடலாம், ஓகேங்களா? ஆனால் எல்லாமே வேறு வேறு கான்செப்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், தனித்தனியாக பிரிக்கிறோம். அப்போ இந்த 20 டாப்பிக்கில் நம்ம தனித்தனியாக வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்குமா, ஓகேங்களா? அந்த அதாவது என்னென்னா 20 டாப்பிக் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. 20 ரொம்ப ஈஸியான டாபிக் தான், ஓகேங்களா? உளவியலில் வந்து பேசிக்கான அந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், உளவியலில் கேட்குற அந்த 25-25 மார்க் வந்து கன்ஃபார்மாக உங்களால் வாங்க முடியும். ஸோ எல்லாமே என்னென்னா உங்களோட மைண்ட் ப்ராக்டிஸில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதில் A-Z என்னெல்லாம் கான்செப்ட் இருக்குது, என்னெல்லாம் ட்ரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக 25-25 வாங்கிடலாம், ஓகேங்களா? அதே மாதிரி இதில் மேக்ஸ் க்வெஸ்சன்ஸும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுவாங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா பொது அறிவுக்குள்ளேயும் மேக்ஸ் வரும், அதே மாதிரி இந்த உளவியலுக்குள்ளேயும் மேக்ஸ் வரும்.
சிந்தையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலா எனது பொதுவுள்ள எதுதான் கேட்பாங்க, அதே மாதிரி உளவியல்னா இதெல்லாம் கேட்பாங்கன்னு தெளிவா கொடுத்துட்டாங்க. அதனால இந்த ஏல பொது அறிவுக்குள்ள மேக்ஸ் கேட்பது ரொம்ப ரேரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி எஸ்ஐலையும் உங்களுக்கு அந்த மாதிரி கேட்கல. இதே லாஸ்ட் இயர் நடந்த எஸ்ஐலாம் பார்த்தீங்கன்னா பொது அறிவுக்குள்ளேயும் உங்களுக்கு மேக்ஸ் இருக்கும், அதே மாதிரி உளவியலுக்குள்ளேயும் மேக்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ஏல அப்படி கேட்கல. ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருந்தாங்க எஸ்ஐ எக்ஸாமுக்கு, அந்த பேசிஸ்ல தான் கேட்டிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி தான் வந்து பிசி எக்ஸாம்ஸ்க்கும் ஓகேங்களா. இதுக்குள்ளே என்னென்னா உளவியலுக்குள்ளே தான் உங்களுக்கு மேக்ஸ் கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உளவியலுங்கிற அந்த 25 கொஷின்குள்ளே தமிழும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து தமிழ் அறிவை வந்து சோதனை செய்வதற்கான ஒரு தேர்வு சொல்லி ஃபஸ்ட்டு ஹெட்டிங்காக அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு 5 கொஷின்ஸ் பக்கம் கேட்கலாம் ஓகேங்களா. ஆல்ரெடி அப்படி தானே கேட்டிருந்தாங்க எஸ்ஏ எக்ஸாம்ஸ்லேயே உங்களுக்கு வந்து 10 கொஷின் தமிழும் 10 கொஷின்ஸ் இங்கிலீஷும் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு இங்கிலீஷ் கிடையாதுல, அதனால என்ன பண்ணுறோம்னா அந்த உளவியலுக்குள்ள ஒரு 5 கொஷின் வந்து தமிழ் கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். மற்ற 20 உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே உளவியல் வந்து தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ கொஷின்ஸோட அந்த குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. ஆனால் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அதுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உளவியலில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டாப்பிக்கே என்னென்னா இந்த குறியீடு மற்றும் மறுகுறியீடு, அதாவது இங்கிலீஷில் என்னென்னு சொல்லணும்னா கோடிங் அண்ட் டிகோடிங் அப்படின்னு சொல்லணும். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேருந்து தான் நமக்கு அதிகமான கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க ஓகேங்களா. இப்போ பாருங்க 2020 இது என்னென்னா 2020 இல்லை 2019 2018லாம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் அந்தந்த இயரில் நடந்த எக்ஸாம்ஸோட இயர் பற்றி கொடுத்துருக்கேன். அதுக்காக 2020 எக்ஸாம் குவாலிஃபை பண்ணாங்களா அப்படின்னு கிடையாது, 2019 குவாலிஃபை ஆகி 2020 எக்ஸாம்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அந்த எக்ஸாம்ஸ் நடந்த இயர்ல தான் இந்த இடத்துல நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அப்போ 2020 எவ்வளோ மார்க்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க, 3 கொஸ்டின்ஸும் 19 4 கொஸ்டின்ஸும் 18 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ மினிமம் 2 கொஸ்டின்ஸாவது இந்த டாபிக்ல இருந்து வரப்போகுது. அதனால மெயினாக நீங்கள் இந்த டாபிக்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஓகேவா. சரி, இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம் எஸ்ஏ எக்ஸாம் ஆகும், இந்த கோடிங் டிகோடிங்ல வந்து கண்டிப்பாக அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப பேசிக்காக தான் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஏரும் பேசிக்காக கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு எஸ்எஸ்சி ரயில்வேலாம் போய் பாருங்கள், அதோட கொஷின்ஸ் லெவல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு பிசி எக்ஸாம்ஸ் படிக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம படிப்போம் ஓகேங்களா. டேரெக்டாக ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்ட் டேரக்ஷனை மூவ் பண்ணுற மாதிரி தான் நம்ம படிப்போம். ஆனால் இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாமுக்கு ஒரு எஸ்எஸ்சியோட சிசிஎல் பேப்பர் ஆர் சிஹெச்எஸ்எல் பேப்பர் எடுத்து பாருங்கள், உங்கள் இந்த கோடிங் டிகோடிங் டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா அதுவே நிறைய லாஜிக்ஸ் வச்சு கொடுக்குறதுனால என்ன லாஜிக் நம்ம திங்க் பண்ணுறக்கே நிறைய டைம் வந்து ஆகிடுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்டேட்டடாக நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும் ஓகேங்களா. சும்மா பேசிக்ஸாக மட்டும் இது பிசி தான் அப்போ ஈஸியான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க அப்படின்னு எப்போவுமே திங்க் பண்ணக்கூடாது. ஏ டு ஜெட் கான்செப்டை கவர் பண்ணிடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு வேர்டு கூட கொடுக்குறேன், சீரியல் அப்படிங்கிற வேர்டு வந்து இப்போ இவங்க வந்து கோட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. அந்த எப்படி கோட் பண்ணுறாங்கன்னா ஏஇஐஎல்ஆர்எஸ் இப்படின்னு கோட் பண்ணுறாங்க. எப்படி கோட் பண்ணுறாங்க, சீரியலை ஏஇஐஎல்ஆர்எஸ் கோட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இதே மாதிரி இன்னொரு வேர்ட் கொடுத்து கேட்பாங்களா. ஸோ உடனே இது வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறான், எஸ் எடுத்து லாஸ்ட்டில் இருந்தால் எல் எடுத்து தேர்ட் ப்ளேஸ் தான் அப்படி கிடையாது ஓகேங்களா. ஸோ அதாவது இன்டர்சேஞ்சிங் அந்த லாஜிக் இதெல்லாம் கிடையாது ஓகேங்களா. அதேமாதிரி நம்ம டேரெக்டாக பார்த்துருப்போம், எஸ்லேருந்து ஃபார்வேர்டில் எவ்வளோ டேரக்ஷன் மூவ் பண்ணியிருக்கோம், பேக்வேர்டில் எவ்வளோ டேரக்ஷன் மூவ் பண்ணியிருக்கோம், அது மாதிரி நிறைய திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அவன் என்ன லாஜிக்கில் இந்த சம் கொடுத்துருக்கான், ஜஸ்ட் என்ன பண்ணுறான்னா ஆல்பமெடிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கான் ஓகேங்களா. ஆல்பமெடிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கான், அதாவது ஆங்கில அகராதி ஆங்கில அகராதி அந்த வரிசையில் வரிசைப்படுத்தியிருக்கோம் அவ்வளோதான் ஓகேங்களா. மற்றபடி ஒன்றுமே பண்ணல. அப்போ இந்த மாதிரி சிம்பிளான லாஜிக் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சம்மில் ஈஸியாக கிராக் பண்ணிடுவீங்க. இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, ஃபார்வர்டில் மூவ் பண்ணி பார்ப்பீங்க, பேக்வேர்டில் மூவ் பண்ணி பார்ப்பீங்க, ஆப்போசிட் லெட்டர் வந்து செக் பண்ணி பார்ப்பீங்க. இந்த மாதிரி நிறைய லாஜிக்ஸை நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கோடிங் டிகோடிங்காக இதில் எவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு 7 to 8 பேட்டர்ன்ஸ் வந்து இருக்குது. அந்த பேட்டர்ன்ஸ் மட்டும் மைண்டில் இருந்தால் உங்களால் கடகடகடன் இந்த மாதிரி சம்ஸ்லாம் உங்களால் என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா. அதனால் எப்போவுமே நம்ம படிக்கும்போது என்ன பேசிக்காக அந்த கான்செப்டை எத்தனை டைப்ஸ் இருக்குது அதில் என்ன மாதிரிலாம் நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடோடு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், உங்களால் இந்த டாப்பிக்கில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்டாக நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் ஒப்புமை அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இங்கிலீஷில் அனாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒப்புமைங்கிற டாப்பிக்கில் வந்து 20 பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அடுத்தது 2 நெக்ஸ்ட் 2. அதே மாதிரி கோடிங் டிகோடிங் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த ஒப்புமைங்கிற டாபிக் தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்டாக நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் வேறுபட்டதை கண்டறிதல்
ஓகேங்களா அதாவது இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லணும்னா ஆட் ஒன் அவுட் சொல்லுவோம் பாருங்க 2020 எவ்வளவு क्वेश्चंस கேட்டாலும் பாருங்க 4 சம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து முன்னாடி பாத்தீங்கன்னா 2 2 ஆ கேட்டிருக்காங்க இந்த வேறுபட்டதை கண்டறிதல்னா எப்படி இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 பேராஃப் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருவோம் நாலு வார்த்தையை கொடுத்துட்டு இதுல எது வந்து வேறுபட்ட வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லலாம் இல்லைன்னா 4 நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதுல வேறுபட்ட எண் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதை வந்து டிஃப்ரெண்டான ஒன்று என்ன பண்ணணும் மற்றதான் கம்பேர் பண்ணும்போது ஒன்று மட்டும் வேறுபட்டு அதை கண்டுபிடிக்கிறதா இந்த வேறுபட்டதை கண்டறிதல் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது ஃபோர்த்தாக பார்க்க வேண்டிய டாபிக் எழுத்து தொடர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதாவது இங்கிலீஷ் சொல்லுவோம் லெட்டர் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எழுத்து தொடர் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக கேட்கல அதுக்கு முன்னாடி 2018 பார்த்தீங்கன்னா இந்த 2018 3 சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா மொத்தமாக 3 கொஸ்டின்ஸ் வந்து இந்த இடத்துல கேட்டிருக்காங்க அதனால் வந்துட்டு இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக கேட்கலாம் அப்போ இந்த இயரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு எப்போவுமே திங்க் பண்ணக்கூடாது நம்ம சிலபஸ் வைஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ராங்காக தெரிஞ்சு வச்சுக்கணும் அதில் எது வேணாலும் கேட்கலாம் எது வேணாலும் கேட்காம கூட இருக்கலாம் ஓகேங்களா இப்படி தான் கேட்பாங்க நம்ம வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது அவங்க எப்படி எந்த மெத்தடில் வேணாலும் கேட்கலாம் ஒரு டாபிக் அப்படியே கேட்காம கூட இருக்கலாம் ஒரே டாப்பிக்ல நிறைய சம்ஸ் கூட கேட்கலாம் அதனால் நீங்கள் எல்லா டாப்பிக்குமே ஸ்ட்ராங்காக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா அடுத்ததாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எண் தொடர் ஓகேங்களா அதாவது நம்பர் சீரியஸ்ன்னு சொல்லுவோம் இது பிசி எக்ஸாம் மட்டும் இல்லை எந்த எக்ஸாம்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நம்பர் சீரீஸ் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக நம்பர் சீரீஸ் வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இதில் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் மினிமம் ஒரு கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க இதில் வந்து ரெண்டு டைப் கேட்பான் ஒன்று மிஸ்ஸிங் நம்பர் கேட்கலாம் இன்னொன்று ராங் நம்பர் கேட்கலாம் விடுபட்ட எண்ணெய் கண்டுபிடிக்க சொல்லலாம் இல்லைன்னா தவறான எண்ணெய் கண்டுபிடிக்க சொல்லலாம் எந்த டைப் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி அடுத்து சிக்ஸ்தாக நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் தொடர் எழுத்து வரிசை தொடர் எழுத்து வரிசைனா என்ன அதாவது என்ன ரிப்பீட்டிங் லெட்டர் சீரியஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் ஓகேங்களா அதாவது இப்போ ஏபி டேஸ் ஏபி டேஸ் டேஸ் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இதில் ஒரு தொடர் வரிசைனால திருப்பி திருப்பி அதே தான் வரும் அந்த இந்த பிளாங்க்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணால் அது வந்து என்னது ஒரு கம்ப்ளீட் சீக்வன்ஸில் ஒரு சீக்வன்ஸ் மறுபடியும் ஒரு வார்த்தை வந்து மறுபடியும் வந்துருக்கும் அதை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா தொடர் எழுத்து வரிசைன்னு சொல்கிறோம் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக கேட்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி 18 பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாபிக் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் சொற்களை வரிசைப்படுத்துதல் ஓகேங்களா அதாவது லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க அதாவது ஆங்கில அகராதியில் வந்து என்ன பண்ணுவாங்க உங்களை வரிசைப்படுத்த சொல்லலாம் இல்லைனா மீனிங்ஃபுல் லாஜிக் வச்சு என்ன பண்ணலாம் அதை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லலாம் அதாவது அந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அதில் இருக்க அர்த்தத்தை வச்சு என்ன பண்ணலாம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க கண்டிப்பாக இதில் வந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் மினிமம் ஒரு சம்மாவது கண்டிப்பாக வரும் ஓகேங்களா அடுத்தது வெண்பட கணக்கு இந்த வெண்படங்கிறது நம்ம மேக்ஸ்லேயும் வெண்படம்ங்கிறது நம்ம படிச்சிருப்போம் இது அந்த மாதிரி கிடையாது இந்த வெண்படத்தில் வந்து இப்போ வந்து ஒருத்தங்க வந்து ஆசிரியராக இருக்காங்க ஒருத்தங்க திருமணமானவர்களாக இருக்காங்க ஒருத்தங்க கூட்டு குடும்பத்தில் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒரு 3 டயக்ராம் கொடுத்துருப்பாங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு முக்கோணம் சதுரம் வட்டம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து என்னது இதில் வந்து ஆசிரியராகி திருமணமானவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குறதா இந்த வெண்பட கணக்குன்னு சொல்லுவோம் இதை வந்து நம்ம உளவியலில் படிக்கிற வெண்பட கணக்கு ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு டைப் எப்படி கேட்கலாம்னா 3 வார்த்தைகள் கொடுத்துருவோம் 3 வேர்ட்ஸ் கொடுத்துருவோம் 3 வார்த்தையை கொடுத்துட்டு அந்த 3 வார்த்தைக்குள்ள உறவு முறையை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் 4 ஆப்ஷனில் வெண்படம் கொடுத்துருப்பான் 4 வெண்டைகிராம் கொடுத்துருப்பான் இந்த 3 வார்த்தைகளுக்கான உறவு முறையை வச்சு அதில் கரெக்டான வெண்டைகிராம் அதுக்கான கரெக்டான வெண்படம் எது வரும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டைப்பையும் இந்த வெண்படம் கேட்கலாம் கண்டிப்பாக ஒன்று இந்த 3 வேர்டை வச்சு வெண்டைகிராமை சூஸ் பண்ணுற டைப் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா டயக்ராம் கொடுத்து இதில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது கேட்கலாம் இந்த 2 டைப்பில் ஏதாவது ஒரு சம் வரும் மினிமம் ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அதேமாதிரி அடுத்தது தேதி கணக்குகள் தேதி கணக்குகள் பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸ் மாதிரி கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இதுலேருந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க இதில் எப்படிலாம் கேட்பாங்கன்னா இதில் நிறையா டைப்ஸ் இருக்குது ஒரு டேட்டை கொடுத்துட்டு கேட்கலாம் இல்லைன்னா இன்றைக்கு வந்து ஸோ மண்டேனா இது ஒரு 23 டேஸ்க்கு அப்புறம் என்ன டேயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் நிறையா டைப்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக இதில் வந்து ஒரு சம் வந்து உங்களுக்கு வந்து கேட்குறாங்க எல்லா எக்ஸாம்ஸ்லையும் ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க அதேமாதிரி 10th படிக்க வேண்டிய டாபிக் வந்து கடிகார கணக்குகள் அப்படின்னு சொல்லுவோம் இதுலேயும் அதே மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது மேக்ஸிமம் ஆங்கிள் பேஸ் பண்ணாலும் அதிகமான டைப்ஸ் இருக்குது ஆனால் இது வரைக்கும் ஆங்கிள் பேஸ் பண்ணி அதிகமாக கேட்டது ஆனால் ஜென்ரலாக வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா இப்போ ஜென்ரலாக கேட்குறாங்கன்னா இப்போ நான் ஒரு கடிகாரத்தை வைக்கிறேன் ஓகேங்களா மணிமுள் வந்து தெற்கு திசையை நோக்கி இருந்தால் அப்போ ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்துட்டு இப்போ மணிமுள் எந்த திசையை நோக்கி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி திசைகள் பேஸ் பண்ணி கேட்குறாங்க அதே மாதிரி நான் வந்து என்னோடய வீட்டிலேருந்து வந்து 9 மணிக்கு வந்து நான் வந்து என்னோடய ஆஃபீஸ் போகிறேன்
இன்னைக்கு ஆபீஸ்க்கு இவ்வளவு டைம் வந்து லேட்டா போறேன் ஓகேங்களா அப்ப கரெக்ட்டா போயிருந்தா எந்த டைம் ஆயிருக்கும் அந்த மாதிரி क्वेश्चंस இந்த மாதிரி லாஜிக்கல் क्वेश्चंस வந்து இந்த கடிகார கணக்குகள் அதிகமாக கேக்குறாங்க அதனால கடிகார கணக்குகள் ஏ டு இசட் எல்லா கான்செப்ட்டுமே தெரிஞ்சுக்கணும் லாஸ்ட்ல பாருங்க 2020ல ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்கா அடுத்து 1 அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க இந்த 2020ல கேட்டது என்னன்னா ரொம்ப பேசிக்கா கேட்டிருப்பாங்க இப்ப 17 முற்பகலா இருந்தா அந்த பிற்பகல் எப்படி எழுதுவோம் அந்த ரயில்வே டைம்ல எழுதுவோம்ல அந்த மாதிரி क्वेश्चंस வந்து கேட்டிருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு சம் கேட்டிருப்பாங்க இன்னொரு சம் என்னன்னா அவன் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போவான் அவங்க ட்ரெயின் வந்து லேட்டா வந்திருக்கும் ஓகேங்களா சோ அந்த அந்த பேசிஸ்ல அந்த கான்செப்ட்ல ஒரு சம் வந்து கொடுத்திருப்பாங்க அந்த மாதிரி கேட்டது எல்லாமே லாஜிக்கலா தான் கேட்டிருக்காங்க எதுவுமே இந்த டாபிக்ல வந்து இன்டெப்தா எதுவுமே கேட்கல எல்லாமே லாஜிக்கலா சால்வ் பண்ற மாதிரி சம்ஸ் தான் இந்த கடிகார கணக்குகள் இது வரைக்கும் நடந்த 3 இயர்ஸ்லயுமே கேட்டிருக்காங்க இதான் ஃபர்ஸ்ட் டேக் டாபிக்ஸ் இப்போ அடுத்த நெக்ஸ்ட் டேக் டாபிக்ஸ் வந்து அடுத்து என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் 11வது டாபிக்கா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரத்த உறவு முறை ஓகேங்களா அதாவது பிளட் ரிலேஷன் டெஸ்ட் அப்படினு சொல்லுவோம் இந்த பிளட் ரிலேஷன் டெஸ்ட்ல இருந்து சோ 2020ல இருந்து எவ்வளவு क्वेश्चंस கேட்டிருக்காங்கன்னா 1 क्वेश्चन 19ல 2 தென் 18ல 2 क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் டாபிக் 12th பார்க்க போறது திசை மற்றும் தொலைவு கணக்குகள் அதாவது டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் அப்படினு சொல்லுவோம் சோ இதுல வந்து 20ல ஒரு क्वेश्चंस கேட்டிருக்காங்க 19ல இது கேட்கல 18ல வந்து ஒரு சம் வந்து கேட்டிருக்காங்க ओके அடுத்து 14 நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கணித குறியீட்டு செயல்பாடு ஓகேங்களா இது லாஸ்ட் 2 இயர்ஸா எல்லா எக்ஸாம்ஸ்லயே கேக்கல ஆனா அந்த 18ல மட்டும் எவ்வளவு क्वेश्चंस கேட்டிருக்காங்கன்னா ஒரு क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து 15வது நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா தரவரிசை அதாவது ரேங்கிங் அண்ட் ஆர்டரிங்னு சொல்லுவோம் ரேங்கிங் அண்ட் ஆர்டரிங்ல இருந்து லாஸ்ட் 2 இயர்ஸா எதுமே கேக்கல ஆனா 18ல பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க அதுக்காக லாஸ்ட் 2 இயர்ஸா எல்லாம் எதுமே கேட்கல அப்படின்னு நினைச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணாம போக கூடாது ஓகேங்களா எப்படி வேணாலும் கேட்கலாம் ஓகேங்களா அதான் சொன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டாபிக்ங்கிறது அதிகமான क्वेश्चंसாவும் கேட்கலாம் இல்ல எதுமே கேட்காம கூட இருக்கலாம் சோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு क्वेश्चंस பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து செட் பண்றாங்க அடுத்து 16வது பார்க்க வேண்டிய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா விடுபட்ட எண்ணெய் கண்டறிதல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதாவது என்னன்னா ஒரு டயக்ராம்ஸ் கொடுத்திருப்பாங்க அதுல சம் நம்பர்ஸ் கொடுத்தா அதுல மிஸ்ஸிங் நம்பர் வந்து கேட்பாங்க அது 20ல பாருங்க ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க 19ல ரெண்டு क्वेश्चனோ 18ல மூணு சம் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு வந்து क्वेश्चंस வந்து வரும் அடுத்து 17ஆ பார்க்க வேண்டிய டாபிக் கணித பகுத்தறிவு அப்படினு சொல்லுவோம் ஓகேவா அதாவது அரித்மெடிக் ரீசனிங் அப்படினு சொல்லுவோம் இந்த அரித்மெடிக் ரீசனிங்ல இருந்து எவ்வளவு क्वेश्चंस கேட்டிருக்காங்கன்னா 2020ல இருந்து டோட்டலா 3 क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க 19ல 2 क्वेश्चंஸும் 18ல 2 क्वेश्चंஸும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் சோ இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து क्वेश्चंस வந்து வரும் ஓகேங்களா இது வந்து மினிமம் ரெண்டு क्वेश्चனாவது கேட்பாங்க இது வந்து மேக்ஸ் மாதிரி தான் ஓகேவா இது வந்து ரீசனிங் சொல்ல முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னடா மேக்ஸ் மாதிரியே கேட்பாங்க ஒரு சில क्वेश्चंसல லாஜிக்கலாவும் கேட்பாங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரி क्वेश्चंस தான் இந்த கணித பகுத்தறிவுல வந்து கேக்குறாங்க இதுக்கு நீங்க பெஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இந்தியா பிக்ஸ் இந்த வெப்சைட்ல வந்து இந்த அரித்மெடிக் ரீசனிங் அடிச்சீங்கன்னா போதும் இந்த வெப்சைட்ல இருக்க क्वेश्चंसல இருந்து தான் உங்களுக்கு அதிகமா இந்த எக்ஸாம் வந்து கேக்குறாங்க கண்டிப்பா இந்த இந்த டாபிக் இந்த வெப்சைட்ல படிச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்ற ஒரு क्वेश्चन ஆவது வந்துரும் ஓகேவா லாஸ்ட் இயர் கேட்ட மூணு क्वेश्चनுமே இந்த வெப்சைட்ல இருக்கிற क्वेश्चंस தான் இருக்கும் இந்த வெப்சைட்டே எதில இருந்து கொடுத்திருப்பாங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருந்து தான் கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா சோ அதனால என்னன்னா ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல தான் இருக்கும் நீங்க கொஞ்சம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ அதுல இருக்க क्वेश्चंस கொஞ்சம் நல்லா பிராக்டீஸ் பண்ணினாவே கண்டிப்பா என்ன பண்ணிடலாம் இதுல உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ணிர முடியும் மேக்ஸிமம் அந்த வெப்சைட்ல இருக்க क्वेश्चंस தான் அதிகமா வந்து கேக்குறாங்க ஓகேவா அடுத்து 18th நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா சொற்கள் அல்லாத பகுத்தறிவு அப்படினு சொல்லுவோம் அதாவது வார்ட்ஸ் இல்லாத நான் வெர்பல் ரீசனிங் அப்படினு சொல்லுவோம் ஓகேங்களா இதுல மொத்தமா ஒரு 5ல இருந்து ஒரு 6 டாபிக் பக்கம் கேக்குறாங்க ஓகேங்களா சோ 5 டு 6 டாபிக்ஸ் வந்து இதுல வந்து நம்ம கவர் பண்ணனும் அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா பகடை ஓகேங்களா அத டைஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க இத மொத்தமா ஒரு 4 ரூல்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த 4 ரூல்ஸ் தெரிஞ்சாவே இந்த பகடையில இருக்குது எல்லாமே நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல ஒன்னு படிச்சிருப்போம் நிகழ்தகவுங்கற அத ப்ராபபிலிட்டிங்கற ஒரு டாபிக்ல பகடை பத்தி படிச்சிருப்போம் அது வந்து மேக்ஸ் கால்்குலேஷன் ஓரியண்டடா இருக்கும்
இது வந்து டயகிராம் ஓரியண்டடா இருக்கு இதெல்லாம் கால்குலேஷன்ஸ் ஒண்ணுமே கிடையாது ஒரு ஒரு மூணு டைஸ் கொடுத்துட்டு சம் நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு ஆப்போசிட் சைடுல என்ன வேல்யூன்னு கேட்போம் அதான் இந்த பகடை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அடுத்து செகண்டா பார்க்க வேண்டிய டாபிக் படங்களை எழுதுதல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா எல்லா எக்ஸாம்ஸ்லயும் இதுல இருந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டே தான் இருக்காங்க ஓகேங்களா ஒரு படத்தை கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்கு எத்தனை செவ்வகங்கள் இருக்கு எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு அப்படின்னு கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க அதான் படங்களை எழுதுதல் அப்படின்னு சொல்லுவோம் இதை நீங்க நார்மலா என்ன பண்ணிட்டு போறது கவுண்ட் பண்ணிட்டு போறோம் நார்மலா கவுண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மிஸ்டேக் தான் பண்ணுவீங்க இது ஃபுல்லாவே ஷார்ட்கட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணி நீங்க கவுண்ட் பண்ணுவோம் இதுல மொத்தமா ஒரு ஏழு பேட்டர்ன் இருக்கு செவன் பேட்டர்ன் இருக்கு அந்த செவன் பேட்டர்ன் அந்த செவன் லாஜிக் மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் உங்களால ஈஸியா வந்து ஒன் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும் அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் விடுபட்டை படத்தை கண்டுபிடித்தல் நம்ம எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் இதுதான் அதிகமா கேட்பாங்க இந்த விடுபட்டை படத்தை கண்டுபிடித்தல் இது வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும் லாஸ்ட் இயர் நடந்த பிசி எக்ஸாம்ல பாருங்க விடுபட்ட படத்தை கண்டுபிடிக்கிறதே ஒரு அஞ்சுல இருந்து ஆறு க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஆறு க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் மீதி வந்து ஒன்று வந்து படங்களை எழுதல் கேட்டாங்க மொத்தம் ஏழு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதில் ஆறு க்வெஸ்சன் இந்த விடுபட்டை படத்தை இல்லை தவறான படத்தை கண்டுபிடித்தல் இதுதான் கேட்டிருப்பான் ஒரு க்வெஸ்சன் படங்களை எழுதுதல்னு வந்துருக்கும் மொத்தம் ஏழு க்வெஸ்சன் இல்லை இதுதான் ஆறு க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க அதனால இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அந்த அது அதுக்கும் அந்த மாதிரி தான் அதில் வந்து மொத்தம் வந்து ஒரு அஞ்சு லாஜிக் தான் இருக்குது அந்த ஃபைவ் லாஜிக் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அதோட ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிடலாம் அடுத்ததான் நீங்கள் பார்க்க வேண்டிய டாபிக் நீர் பிம்பம் ஆர் கண்ணாடி பிம்பம்னு சொல்லுவோம் இதுவும் சம் லாஜிக் வச்சு அப்படியே என்னது நீங்கள் ஃபைல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு காகித மடிப்புன்னு சொல்லுவோம் ஸோ பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் கட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கப்புறம் எம்பராய்டி இமேஜ் இருக்குது குரூப்பிங் ஆஃப் இமேஜஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது அதில் மெயினாக பார்க்க வேண்டியது இவ்வளோ தான் இதுலேயும் மெயினாக பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு த்ரீலேருந்து தான் நமக்கு அதிகமாக க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க இதனால எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர் பாருங்க லாஸ்ட் இயர்ல ஏழு சம் கேட்டிருக்கான் அதுக்கு முன்னாடி வருஷம் மூணு அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு கேட்டிருக்கான் ஓகேங்களா அப்போ அதிகமான க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த டாபிக்ல வந்து கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு அதனால நீங்க நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இவ்வளவுதான் வந்து இந்த பிசி எக்ஸாமுக்கு நீங்க சைக்காலஜியில பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் பாருங்க மொத்தமா பதினெட்டு இருக்கு அதுல இது கொஞ்சம் நிறைய வரதுனாலதான் சொன்னேன் பதினெட்டுல இருந்து இருபது டாபிக் பக்கம் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சொல்லிடுங்க ஓகேங்களா இந்த டாப்பிக்கை நீங்க ஸ்ட்ராங்கா ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாவே கண்டிப்பா உங்களால சைக்காலஜில 25-25 ஈஸியா கெட் பண்ண முடியும் இது நான் மேக்ஸ் இல்லாம சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் மேக்ஸ்ங்கிறது வந்து நம்ம தனியா பார்க்கணும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ல இருக்க சம்ஸ் மட்டும் நீங்க நல்லா படிச்சீங்கனாவே போதும் லாஸ்ட் நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல கூட பாருங்க கேட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்க சம்ஸ் தான் அதிகமா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதனால ஸ்கூல் புக்ல இருக்க சம் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும் ஒரு 10-12 டாபிக் பக்கம் இருக்கு அதுலயும் மெயினா ஒரு சில டாபிக்லாம் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இப்ப அணிகள் மேட்ரிக்ஸ்ல இருந்து கண்டிப்பா க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க ஓகேங்களா 9th புக்லயும் 10th புக்லயும் இருக்கும் இந்த அணிகள் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் நல்லா நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த ஜாமெண்ட்ரி ஓகேங்களா நேர்கோட்டு மையம் செங்கோட்டு மையம் ஓகேங்களா சுற்றுவட்ட மையம் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா தியரி க்வெஸ்சன்ஸா அந்த க்வெஸ்சன் பாருங்க 19 கேட்டிருப்பாங்க அதே பேஜில் இருக்கிறத 20 கேட்டிருப்பாங்க ஓகேங்களா அதனால இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாமே இந்த 9th 10th புக்கு மட்டும் மேக்ஸிமம் நல்லா கவர் பண்ணிங்கனாவே நீங்க மேக்ஸில் கொஞ்சம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் மெயினாக நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 9th and 10th புக்கு தான் இந்த ரெண்டு புக்ஸை நீங்கள் நல்லா கொடுத்துட்டு பாருங்க ஈஸியாக உங்களால் மேக்ஸில் வந்து ஈஸியாக உங்களுக்கு மார்க்ஸ் வந்து வாங்கிட முடியும் ஓகேங்களா அந்த மேக்ஸில் என்னென்ன டாபிக் இருக்குது அதுக்கு என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும் லாஸ்ட் 3 இயர்ஸாக என்னென்ன க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த உளவியல்ங்கிறது எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இனி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களோட இன்ஸ்டியூட் நம்பர் கால் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கேட்டுட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு கொஞ்சம் குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் டைமில் வந்து அப்ளை பண்ணாதீங்க முன்னாடியே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி எங்களோட இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும்னா ஸோ இன்ஸ்டியூட்டோட நம்பரை எடுத்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் கொஞ்சம் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இல்லை ஓன் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி சைக்காலஜிலாம் கான்செப்டை தரவை புரிஞ்சு படிக்கணும் சும்மா வந்து ஒரு புக்கில் வந்து ஒரு எக்ஸாமில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அந்த லாஜிக்கை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு எக்ஸாம்க்கு எப்பவுமே போகக்கூடாது ஸோ எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக்னு எடுக்கிறீங்கன்னா அது எவ்வளோ டைப்ஸ் இருக்குது அது என்னென்ன லாஜிக்ஸ் இருக்குது என்னென்ன ஷார்ட்கட் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா சைக்காலஜிங்கிறது ரொம்ப ஈஸி தான் இந்த பிசி எக்ஸாமே ரொம்ப ஈஸி தான் இந்த இயரில் எல்லாருமே ஸோ பிசி எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணி நீங்கள் வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து எங்கள் இன்ஸ்டியூட் சார்பாக சொல்லிக்கிறோம் ஓகேங்களா
ஸோ இன்னொரு வீடியோவில் வந்துட்டு நம்ம மேக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முடிஞ்சால் ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸ், சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் வீடியோஸ் கூட நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எதாவது ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டியூட் நம்பர் கான்டெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சீரியஸாக படிங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக நான் வந்து பாஸ் பண்ணணும்னா இப்போ தொடர்ந்து போட்டுட்டே இருக்காங்க, வேகன்சிலாம் ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து எப்போ எக்ஸாம்ஸ் வந்து தெரியாது. இதான் என்னோட லாஸ்ட் அட்டம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த எக்ஸாமே ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிங்க, கண்டிப்பாக ஈஸியாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ இல்லை யாரோட கைடன்ஸ் எடுத்து பண்ணுறீங்களோ எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃபுல் எஃபோர்ட் போட்டால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், உங்களால் இந்த எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கூடிய விரைவில் நீங்கள் எல்லாருமே காவலர் ஆகிறதுக்கு எங்களோட இன்ஸ்டியூட் சார்பாக மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.